இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37:3. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் டூ குட். சாம்ஸ் 37:3. தன்னை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமே நன்மை செய்வது இன்றைய உலக இயல்பு. நம்முடைய பகைவர்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்ய நமது மனது ஒத்துழைப்பதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் உங்கள் சத்துருக்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் புத்திரராய் இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, உன்னதமானவரின் பிள்ளைகள் எனப்படுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய தேவன் துரோகிகளுக்கும் நன்றி மறந்தவர்களுக்கும் நன்மை செய்கிற தேவன். இயேசு கிறிஸ்து தன்னை பிடித்து மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வந்த போர் சேவகனின் வெட்டப்பட்ட காதை சொஸ்தமாக்கினார். இந்த அன்பைதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று காயினிடம் பேசின கர்த்தர் இன்று நம்மோடு பேசுகிறார். நம்மை பகைக்கிறவர்கள் சத்துருக்களை சிநேகித்து அவர்களுக்கும் நன்மை செய்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முயற்சிப்போம். அப்பொழுது பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நாம் நன்மை செய்கிறோம் என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் போது மட்டுமே நாம் எல்லோரையும் நேசித்து நன்மை செய்ய முடியும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.